இப்போ நம்ம பார்க்கறது மீன் பிரியர்கள் அசைவ பிரியர்கள்ல கறியை விட மீன் நல்லா சாப்பிடணும். ஏன்னா மீன் சத்து ரொம்ப மிகுந்த சத்து. இதை வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிடணும், ஐஸில் வைக்காத மீன் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ஹார்பர் நியூ ஹார்பர் பீச்சில் கிட்டத்தட்ட காலையில் 8 மணிலிருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா அழகான மீன், ஃப்ரெஷ்ஷான மீன், ரொம்ப ரேட்டு கம்மியாக பாருங்கள் 7 போடுறாங்க. நம்ம வந்து மார்க்கெட்டு போய் வாங்க போனால் 1000 ரூபாய்க்கு வாங்குகிறோம்னு நினச்சிங்க மீனை, இங்கே வந்து சாதாரணமாக 400 ரூபாய்க்கு வாங்கிடலாம். ஒரு 3 பேர் அக்கம் பக்கத்துக்காரங்க குடும்பத்துக்காரங்க பேசிட்டு வந்தோம்னா 300 ரூபா டிவைட் பண்ணோம்னா நல்ல மீனுங்க துண்டு துண்டாக கிடைக்கும். இந்த பாருங்கள் இவ்வளவுக்கு ஒரு அவர் 200 ரூபா தான் சொல்கிறாங்க ஏலத்தில். இது 4 குடும்பம்னா வயிறார சாப்பிட்டு போகலாம். மெயினில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஒவ்வொரு பெண்களும் அங்கேயே வந்து பாட்டியம்மா மாருங்க வெட்டி கொடுத்துட்றாங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் எங்கே போய் வாங்கணுங்கிறது தெரில. இந்த மீன் பாருங்கள், இந்த மீன்லாம் வந்து நம்ம டவுனில் வந்து வாங்க போனோம்னா பாறை மீன்லாம் வந்து இந்த மீன் வந்து நம்ம இங்கே வந்து 350 ரூபா அங்கே டவுனில் நம்ம வாங்க போனோம்னா 650 ரூபாலேருந்து 700 ரூபா வருங்க இந்த மீன்லாம். அழகாக இந்த மீனை வந்து இந்த பாட்டியம்மா வெட்டி கொடுத்துட்றாங்க. அந்த பாட்டியம்மா பாருங்கள் 90 வயசாச்சு, எவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு கடலில் கடல் ஓரத்தில் இதோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே வெறும் 60 மனை தாங்க. 60 மனை எவ்வளோ வந்துடும், ஒரு 200 ரூபாயை வச்சுட்டு டெய்லி 1000 ரூபா தான் குடும்பத்துக்காண்டி பேரப்பிள்ளைகளுக்காண்டி பேத்திங்களுக்காண்டி சம்பாதிச்சுட்டு போகிறாங்க பாருங்கள். நமக்கு அவ்வளோ பார்க்குறதுக்கு அந்த பாட்டியம்மா சிரித்த முகத்தோடு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 90 வயசில் வந்து இன்றைக்கி 1000 ரூபா லெவலுக்கு சம்பாதிக்கிற லெவலுக்கு இந்த பாட்டி இருக்காங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். அழகாக துண்டு துண்டாக ஸ்லைஸ் பண்ணி அப்படி வெட்டி நம்ம போட்டில் வந்த உடனே இவங்க வந்து வாழ்க்கை ஃபுல்லாக வந்து தரைமேல் எங்களை பிறக்க வைத்தான், தண்ணீரில் மிதக்க வைத்தான், ஒரு நாள் வருவார் ஒரு நாள் போவார்னு சொல்லி அன்று எம்ஜிஆர் அழகாக பாடியிருப்பார் அந்த பாடல். அந்த மாதிரி இவங்க வாழ்க்கையில் வந்து உசுரை பனையை வச்சு உள்ள கடலுக்குள்ளே போய் மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க. இவங்கள்ட்ட எந்த ஆர்கியூமெண்ட்டையும் நம்ம பண்ணவே வேண்டாம், குறைச்சி கொடுங்க வைங்கன்னு சொல்லி. ஏன்னா வாழ்க்கையை அர்ப்பணித்து சம்பாதிச்சுட்டு வர்றாங்க அவங்கள்ட்ட. ஏன்னா இவங்கள்ட்ட எந்த ஜிஎஸ்டியும் கிடையாது. இதுவே வந்து கடைகளுக்கு வந்துட்டுன்னா 3 பேர் 4 பேர் கை மாறி வர்றதுனால அது ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பாட்டிமா பாருங்கள் அழகாக வெட்டி பையில் அழகாக கொடுத்துட்றாங்க. கடல்லேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக துடிக்க துடிக்க அந்த லெவலுக்கு வருது. ஏன்னா நைட்டு போகிறாங்க காலையில் வந்துடுறாங்க. கடைக்கு வரும்பொழுது தான் அந்த குவாலிட்டி ஐஸில் வைக்கும்போது அந்த மீனோட ஃப்ரெஷ்னஸ்ஸே போயிடும், அந்த கரெக்டான அந்த ரத்த ஓட்டங்கள்லாம் போயிடும். ஒவ்வொரு மீன்களையும் வாங்கினீங்கன்னா வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம பார்க்கணும்னா அந்த செதில் எடுத்து நம்ம பார்த்தோம்னா அந்த ரெட்டிஷாக இருக்கும், அது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இங்கே வரும்பொழுதே இந்த பாருங்கள் பார்க்கும்போது பாருங்கள் அந்த எவ்வளோ ரெட்டிஷாக இருக்கும். இந்த ரெட்டிஷாக இருந்ததுனாலே டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இதெல்லாம் பாறை மீன். இந்த பாறை மீனை நம்ம வந்து சாப்பிட்றதா இருந்தால் அந்த லெவலுக்கு இந்த வகையான மீனெல்லாம் அதை வெட்டி கொடுத்துட்டு பாட்டியம்மா பாருங்கள் அழகாக 100 ரூபா காசு வாங்குதுங்க. 100 ரூபானா 10 பேர்னா 1000 ரூபா ஆச்சு. நிறைய இந்த காலத்தில் வந்து படித்த பெண்கள்லாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து படிச்சுட்டு பிஇ முடிச்சிருக்காங்க, என்னெல்லாமோ பிடெக்கு எம்டெக்கு இருக்கிற படிப்புக்கெல்லாம் முடிச்சுட்டு 10000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ லெவலுக்கு இது பண்ணுறாங்க. உழைக்கிறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. அந்த பாட்டியம்மாவுடைய வயசுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு எல்லாம் இருக்கிற முடிக்க உழைக்கணும்னு ஆசைப்படுறது பார்த்தீங்களாங்க, அதாங்க பெரிய ஒரு விஷயம். நன்றி சொல்லி எந்த அழகாக தொழிலை பார்க்குறாங்க பாருங்கள், கண்டிப்பாக முடியும் பாருங்கள். ஒவ்வொரு மீனையும் வந்து கடற்கரை ஓரத்துலேருந்து அப்படியே வாங்கி இந்த பாட்டியம்மா கொடுக்குறாங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பாட்டி மாதிரியே இருந்தது. அந்த பாட்டி பக்கத்தில் போய் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இதோடைய மீனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மீன் வந்து ஸ்மார்ட் டேஸ்ட்டாக தான் இருக்கும், பட் வந்து நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்க போனால் 600 ரூபா சொல்லுவாங்க, இங்கே 200 ரூபா தான் சொல்கிறாங்க. இந்த பாறை மீன் இன்றைக்கி ஏலத்தில் நம்ம எடுத்துருக்கு பார்த்துங்க, இதே நம்ம மார்க்கெட்டில் வாங்க போனோம்னா 800 ரூபா சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம 350 ரூபாய்க்கே வாங்கியாச்சுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா எல்லோரும் இங்கே வந்து மீன் வாங்க, நல்லா சாப்பிட்டு ஹெல்த்